பாலின சமத்துவத்தை வலியுறுத்தி நியூஸ் செவன் தமிழ் மார்ச் மாதம் முழுவதும் நிகரன கொள் விழிப்புணர்வு இயக்கத்தை மேற்கொண்டுள்ளது. இதற்கு தமிழ்நாடு முழுவதும் உற்சாகமாக அனைத்து தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். அந்த வரிசையில் உசிலம்பட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியின் நாட்டு நலத்திட்ட முகாமில் பாலின உறுதிமொழி ஏற்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள தொட்டப்ப நாயக்கனூர் கிராமத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி சார்பில் நாட்டு நலத்திட்ட பணிகள் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பாலின சமத்துவ உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொட்டப்ப நாயக்கனூர் ஊராட்சி மன்ற தலைவர் பாலமுருக மகாராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள் உட்பட 200 மாணவர்கள் பாலின சமத்துவ உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். என்பதை எப்போதும் நினைவில் நிறுத்துவேன். என்னால் எதுவரும் உறுதியாக நம்புகிறேன். பெண்ணுக்கான உரிமை என்னால் தரப்படதல்ல. மறுப்பதோ என் வேலை இல்லை என்பதில் என்பதில் தெளிவாக இருக்கிறேன். அதனைத் தொடர்ந்து மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஊதியத்துடன் விடுமுறை அளிக்க அரசை வலியுறுத்தும் இயக்கத்தில் மாணவிகள் கையெழுத்திட்டனர். சமீபத்தில் கேரளா பீகாரில் வந்து அதே மாதிரி 3 நாள் லீவ் விட்டுருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து தமிழக அரசு எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கு. இப்போ இலவச பயண சீட்டு, பேர்கால விடுப்பு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது மாதவிடாய் காலத்துலேயும் ஏன்னா ஐடி கம்பெனிக்கு போகிறவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கணும், அதை விட்டு எந்திரிக்க முடியாது. அதனால் அந்த இடத்துல வந்து அவங்க அந்த வழியை தாங்க முடியாது. அதனால் அட்லீஸ்ட் மாதத்தில் 2 நாளாச்சும் லீவுடுன்னு சொல்லி தமிழக அரசை வந்து பரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதேபோல் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 300-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாலின சமத்துவ உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். அதைத் தொடர்ந்து மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஊதியத்துடன் விடுமுறை அளிக்க அரசை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் 300-க்கும் மேற்பட்ட மாணவிகள் கையெழுத்திட்டு ஆதரவு தெரிவித்தனர். அனைவரும் கூட இந்த பாலின வேறுபாடு இன்றி நம்மளுடைய சமூகத்தில் ஆண் பெண் இருவரும் சமம் என்ற நிலையை எட்ட வேண்டும் என்ற இந்த உயரிய நோக்கத்தோடு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை கல்லூரி முதல்வர் என்கிற வகையில் தெரிவித்துக் கொள்கிறேன்.